வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக நம்ம பல்வேறு பறவைகளை பற்றியும் அதோட தன்மைகளையும் வாழ்விடங்கள் பற்றியும் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு உலகத்திலேயே மிக வேகமாக தான் ஜெட் வேகத்தில் பறக்கக்கூடிய 10 பறவைகளை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பறவைகள் வானத்தில் பறக்கிறத நம்ம பார்த்துருப்போம், அது அழகாக இருக்கும். நாமளும் பறவைகள் போல் பறக்க மாட்டோமா என நம்ம ஏங்கியிருக்கோம். உலகில் சிறு பறவைகள் முதல் பெரிய பறவைகள் வரை பல பறவினங்கள் உள்ளன. அடுத்தபடியாக 9வது இடத்துல இருக்கிற பறவை பேர் கிரே ஹெட்டட் அல்பாட்ரஸ். இந்த பறவை 126 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் தன்மை உடையது. இந்த பறவை பறக்கும்போது, அதாவது பயணத்தின் போது, ஓய்வில்லாமல் ரெஸ்டே இல்லாமல் 126 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது 8வது இடத்துல இருக்கிற பறவை பேர் ரெட் ஃப்ரீ டெப்டட் மேர்கன்சர், அதாவது ரெட் பிரிட்டட் மேர்கன்சர். இந்த பறவை 133 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. ரெட் ஃப்ரீ ஸ்டேட்டட் மென்கர்சர் ஒரு பெரிய டைவிங் வாத்து. இது வாத்து வகை சேர்ந்தது. இது வட அமெரிக்காவில் மற்றும் ஐரோப்பா முழுவதும் நன்னீர் ஏரியில் மட்டும்தான் இது வாழுது. அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இந்த வாத்து வயது வந்த ரெட் பிரிடட் மெர்கன்சர் 2.2 முதல் 2.6 அடி அளவில் இறக்கைகளை கொண்டிருக்கு. குளிர்காலம் வருவதற்கு முன்பு வட ஆப்பிரிக்காவில் உள்ள நிலங்களிலிருந்து வடக்கு கனடா மற்றும் அலாஸ்காவை நோக்கி குடிபெயர்கிறது. இந்த பயணத்தின் போது ரெட் ஃப்ரீ ஸ்டேட்டட் மென்கன்சர் அதிகபட்சமாக 130 கிலோமீட்டர் வேகத்தை அடைகிறது. ரெட் ஃப்ரீ ஸ்டேட்டட் மென்கன்சர் முக்கியமாக இனப்பெருக்கம் செய்யும் இடங்களில் கிரெட் ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் வடக்கு கனடாவில் ஈர நிலங்கள் ஆகியவையாகும். பெண் பறவை 10 முட்டைகள் வரை இடும். ரெட் ஃப்ரீ ஸ்டேட்டட் மென்கன்சர் முக்கியமான மீன்கள் மற்றும் நண்டுகள், இறால்கள் போன்றவைகளை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கிறது. அடுத்தபடியாக 7வது இடத்துல இருக்கிற பறவைகள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர் விங்க்ட் கூஸ். இந்த பறவை 141 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பர் விங்க்ட் கூஸ் வாத்து ஆப்பிரிக்கா முழுவதும் ஈர நிலங்களில் காணப்படுது. இதன் நீளம் 30 முதல் 45 அங்குலங்கள் வரை இருக்கும். 7 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். இது 1.5 to 2 மீட்டர் வரை இறக்கைகளை கொண்டுள்ளது. 141 கிலோமீட்டர் வேகம் கொண்ட உலகின் வேகமான வாத்து இனம் இதுதாங்க. ஸ்பர் வாத்துக்கள் குடும்பத்தில் மிக பெரியது. இதனால் உலகில் உள்ள எல்லா மற்ற வாத்துக்களை விட வேகமாக பறக்க முடியும். அடுத்தபடியாக 6வது இடத்துல இருக்கிற பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிகேட் பேர்ட். இது வந்து 152 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. ஃப்ரிகேட் பறவை ஒரு பெரிய கடல் பறவை. இது உலகெங்கிலும் உள்ள வெப்பமண்டல பகுதியில் காணப்படுகிறது. அவற்றின் இறக்கை 2.3 மீட்டர் நீளத்தில் இருக்குது. உடல் எடை விகிதத்துடன் ஒப்பிடும்போது ஃப்ரிகேட் பறவை உலகின் மிக பெரிய இறக்கைகளை கொண்டுள்ளது. ஃப்ரிகேட் பறவை அதிகபட்சமாக 152 கிலோமீட்டர் வேகத்தை அடையும். ஒரு வாரம் வரை பறந்து கொண்டே இருக்குமாம். ரெஸ்டே இல்லாமல் ஒரு வாரம் கூட பறந்துட்டே இருக்குமாங்க. அப்போனா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இந்த பறவை மீன், நண்டு மற்றும் ஓடுகள் உள்ள மீன்கள் போன்றவற்றை இறகையை பிடிச்சி சாப்பிட்டு காற்றில் பாய்ந்து சரியான நேரத்தில் இறையை பிடிக்கும் தன்மையுடையதாக இருக்குது. அடுத்தபடியாக 5வது இடத்துல இருக்கிற பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா இரேசின் ஹோப்பி. இது 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. யுரேசின் ஹோப்பி பால்கன் குடும்பத்தில் ஒரு சிறிய இனம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வனப்பகுதியில் நதி விளிம்புகள் மற்றும் காடுகளில் காணப்படுகின்றன. குளிர்காலத்தில் மத்திய ஆப்பிரிக்காவில் தென்காசியாவை நோக்கி செல்கிறது. இவை அதிகபட்சமாக 166 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதுங்க. அடுத்தது 4வதாக பார்க்கக்கூடிய பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரெட்டட் நீடில் டைல்.
இது 168 கிலோமீட்டர் வேகத்தில் சைபீரியா மற்றும் ஆசியாவின் மலைப்பாறைகளில் வசிக்கும் ஒயிட் த்ரெட்டட் நீடில் டெயில். அவை ஸ்பைன்டெட் டெயில்டு ஸ்பைன் ஸ்டெயில்டு ஸ்பிட் என்னும் அழைக்கப்படுகிறது. 168 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இது நீண்ட வளைந்த இறக்கைகளை மற்றும் சக்தி வாய்ந்த உடலை கொண்டுள்ளது. இந்த பறவை குளிர்காலம் துவங்குவதற்கு முன்பு தெற்காசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர்கிறது. குளிர்காலம் முடிவில் மீண்டும் தங்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடத்திற்கு திரும்புகிறது. அடுத்தபடியாக மூணாவது இடத்துல இருக்க பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர்பால்கன். இது 209 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதுங்க. கிர்பால்கன் அதிக வேக டைவ் மற்றும் நீண்ட கூர்மையான இறக்கைகளுக்கு பெயர் பெற்றவை. கிர்பால்கன்கள் உலகில் மிக பெரிய பால்கன் ஆகும். இவ 20-24 அங்குலங்களும் 1.3 கிலோ எடையும் இருக்குங்க. பெரிய உயரத்திலிருந்து இரையை பிடிக்க இது செங்குத்தாக டைவ் செய்யும். ஒரு டைவின் போது கிர்பால்கன் அதிகபட்சமாக 209 கிலோமீட்டர் வேகத்தில் வருதுங்க. இவற்றின் இறக்கைகள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு நுனிக்கு 50 அங்குலம் இருக்குமாங்க. அடுத்தபடியாக பார்க்க போகிற பறவை கோல்டன் ஈகிள்ங்க. இது 321 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய பறவை. கோல்டன் ஈகிள் வட ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய வேட்டையாடி பறவைங்க. இந்த சக்தி வாய்ந்த கழுகு 26-40 அங்குலம் நீளம் கொண்டது. 7 கிலோ எடையுடன் உள்ளது. கோல்டன் கழுகுகளுக்கு 2.3 மீட்டர் இறக்கைகள் இருக்குது. இது இரையை மிக பெரிய உயரத்திலிருந்து டைவ் செய்து பிடிக்கிறது. ஒரு டைவின் போது கோல்டன் ஈகிள் அதிகபட்சமாக 321 கிலோமீட்டரில் வேகத்தில் பறக்குமாங்க. நீண்ட அகன்ற இறக்கைகள் கொண்ட கோல்டன் ஈகிள் நீண்ட நேரம் காற்றில் பறக்கும். அவை இறக்கைகள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு நுனிக்கு 50 அங்குலம் வரை இருக்குமாங்க.